ஓசாடமான பார்வையால காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதில்லை என்னாச்சு, கண்ணால சொன்னதில்லை என்னாச்சு, இப்ப காதல் வந்து புது உடமை ஆயாச்சு. பின்னாடி குடிக்கணும் எனக்கு அண்ணன் எப்படி போல வர
எல்லாத்துக்கும் எம்மனா வைக்கிறேன் இந்த ஒரு ஆளு வேண்டாம் கூழு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன இருப்பா இருக்கேன் தகுதி எரிஞ்சிருவ வந்தா மட்டும் அந்த நீலாம் மோந்து வாத்துட்டு ஓடி போயிருவேன் அப்படித்தான் முந்தா நேரத்து வாய்ப்பு கொடுத்து முண்டா கட்டிங்க போட்டு படுத்துருச்சு இன்னும் குளிச்சாமிக்கு வாய்ப்பு எல்லாம் கிடைக்குதா ஏன்னா அதெல்லாம் மூடிய மோந்து வாத்தாலே மூணு மாத்துக்கு எந்திரிக்காது நீ வந்து மூட கலப்புறையாக்கும் நீ எனக்கு கடுப்ப கலப்புறப்ப ஒழுக்கமா போய் சேர்ந்த அப்புறம் பங்காளி எல்லாம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன வீடியோ எடுக்கிறீங்களா சூப்பர் ஆனா என் முகரை இப்ப பாக்க இப்படித்தான் இருக்கும் ஏன்னா மூணு கிலோ பவுடர் அப்பிட்டு வந்திருக்கேன் காலையில பாத்தீங்கன்னா காரி கட்டி இதுல நல்லதான் நீ நினைச்ச என்ன மறக்க நீ ஒரு ஆள் போத எனக்கு நீ கீழே என்னத்தைய போட்டு என்ன ஒட்ட ஏற்கனவே வெட்டிட்டாங்க நீ மூடிக்கிட்டு தாளக மட்டும் போற என்ன Thank you.
பாட்டு பாரு ஓட பக்கம் கூப்பிடுறியா ஓட பக்கம் ஓடி போயிரும் சொல்லுமா நான் பாடுறேன் நீங்க எல்லாம் குடிச்சாமிய பாருங்க சரி ஓடி ஓடி அந்த ஓ போட்டுதான் தங்கச்சி எனக்கு நீ கிழிஞ்சது தங்கச்சி மானத்தை மறைக்கிறது கையில பிடிக்காத அத கவிக்கலாம் கீழே கிழிஞ்சு அப்புறம் இப்ப முக்கியமான இன்னைக்குதான் குடும்பத்தோட போயிருக்காது வந்தா மட்டும் நீ என்ன பண்ண போற நீ வேடிக்கை சாமி குடிச்சிட்டு வேடிக்கை குளிச்சாமிட்டா அந்த பிள்ளைய தூண்டி விட்டுட்டு நிறைய நின்று இருக்க வீடியோ ஓடுறதுனால பிள்ளை என் வர மாட்டேன்னு என்ன நீங்களும் போடணுமா இங்கே டான்ஸாக நடிக்கும் நடன மங்கை மதுரை அருகாமை உள்ள வல்லாலப்பட்டியைச் சேர்ந்த எம் எஸ் கே பவதாரணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அப்ப நீ இந்த வேலைதான் பாக்குறியா மாமா இருக்கடி இருந்தாலும் எனக்காக பண்ணாலி இது உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்காக பண்ணாரு எழுதி கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் பொதுமக்கள் பொன்னாடை எழுதி கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி நினைக்கிறது வணக்கம் இப்ப நைவா குளிச்சாமிட்டு போறேன் நீ உங்களுக்கு தெரியாது குளிச்சாமிய பத்தி கூடவே இருக்கு எனக்கு என்ன மறுபடியும் குளிச்சோட போணுமா நைவா போவேன் அப்படியா நான் குளிச்சாமி விட மாட்டேங்க குளிச்சாமிய விடவே மாட்டேன் செத்தாலும் முடிக்க வந்து ஆடுவேன்
யாரு இவர் முத்துசாமி சார்? நல்ல ப்ளவுசர். ஆமா நல்லா முடிச்சாமி. தொண்டி ஒரு பஸ் நிக்குமாடா? நீங்க நீங்க நாலு பேர் என்ன பஸ்ல வெள்ளி பழம் வைக்கிற மாதிரி இருக்கு? ஓ முகத்தை பாரு. நீங்களாவது வெள்ளி பழம். சரி, இவன் தான் எஞ்சி மரப்பா வைக்கிறேன். நான் செவனேன்னு நானா வந்தேன். என்னடாச்சு? ஒரு கிணமாட்டு முண்டை வாயில இப்படி வச்சுட்டு போறாரு. வாயில வச்சுட்டு அப்படி வீங்கி போச்சா? பொம்பளையா இல்ல பூலாம் தேவியா? என்று சொல்லி போனவளே, நான் சொந்தம் இல்ல மச்சானதும் சொக்கி சொக்கி நின்னவளே, வேளம் குளங்கம்மாக்குள்ள வெள்ளரிக்கா எங்க வெள்ளரிக்கா தொட்டத்திலே நாடகத்துல மலை அப்படி பேய் நிறைய சபையில கொண்டு வந்து சுமட்டு முடிய திருப்பி காட்டி அடி அந்த குருண மரத்து பிறந்தவள முகரைய பாரு, ஆயப்பாரு பண்ணி சூத்து மாதிரி ஒட்டு மசில் வச்சவன் போலயே பாடுறான். 1000 ரூபாய் மசில் வச்சுட்டு சொந்த மசில் அது பொம்பளைக்கு அழகே கூந்தல, அதுல ஒட்டு மசில் 1000 ரூபாய்க்கு. இப்ப அரிசிய மயிர பேசுற மேடைய நீதான் வாங்கி கொடுத்தியா? எப்படியும் உன் குடும்பத்தை அவன் காலி பண்ணிருக்கேன். வேற செவரொட்டி எடுக்கிற ஆளு மாதிரி. ஆனா சோசியர் சொன்னது சரியா போச்சாப்பா. எங்க அண்ணன் சிவமாரிய பண்ண கண்டமத்துல சொன்னு நாடகுலத்துல என்ன பேர் வாங்கி நீ சினிமா துறை வரைக்கும் உனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சனியே வலது பக்கம் நின்றுகிட்டே இருப்பேன். செப்பு கொடம் தூக்கி போறேன். நீ பாரு அங்கே கம்பெனி ஒரு குழந்தை இல்ல, நீ ஒரு கூறுவட்டம் நாளைக்கு போய் விழுந்தாலும் கோமால கிடப்பேன். அவனை கம்பெனி ஊத்தி கட்டி புழு குழந்த முட்டை கொம்பளி முகரையும் பாரு. முருகன் எல்லாம் பார்த்தா முட்டை பத்து போடுற மாதிரி இருக்கேன், அவனை கம்பெனி கொடுக்குறேன். நான் அங்கிட்டு வரத்தி அணில் குஞ்சு குடிக்கிற மாதிரி அவனை கம்பெனி கொடுக்குறேன். இங்கிட்டு வாரு வாத்து மேய்க்கிறேன். எனக்கு என்ன மேய்க்கு? நான் ஆரத்துக்கு வந்தேன்னா இல்ல நூறு நாளைக்கு வந்தேனா? ஒட்டு இந்த பிள்ளைய ஒட்டுறா. பக்கத்துல வரும்போது என்ன எலிசத்தை வர வருது? பாவாடிய துணைக்கே இல்லையா? உன்ன வர சர்ப்பு வாங்க காசு இல்லாதவெல்லாம் நாடகத்துக்கு சான்ஸ். ஏண்டி சோறு கிடைக்காம சுப்பிரமணிய புடிச்சு நக்குன வயமா பேசுறா? பாவாடை கிடைக்காம வரப்புல போய் படுத்த வய மகளே, ஆத்தா கிடைக்காம அண்ணாச்சி பழத்தை புரிஞ்ச வய மகளே, ஏண்டி அவளே இவளே ஆத்தரமா சிந்து மாட்டு ரெண்டு கிடைக்கு மூச்சு கிடைப்பேன். சும்மா மிரட்ட கூடாது. சும்மா தானே நானும் போனா போல ஆம்பளை பையனாச்சும் மரியாதை கொடுத்தா உன் நோக்கத்துக்கு வைரா? சக்கரவர்த்தி மாவன இதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன். தூமி குடிக்க மாட்டேன். போட்டு அடிக்கிற காசை மட்டும் நிக்கிற உணர்ச்சிய கற்கிற ஏத்தி மாவன மல்லாக்க படுக்க போட்டு மசுத்த அறுத்து விடுவேன். என்ன இருக்கு வரிஞ்சு வரிஞ்சு கட்டுறீங்க? என்ன டவுசரை காட்ட போறியா? இல்லங்க நானும் கருப்பு
மருந்து கழுத கட்ட கட்டுக்கு சென்ன கழுதையே ஒப்பாடி புடிச்சு கொடுத்துருந்து சாமா ரெண்டு தோசை நீங்கிறவன் போல ரெடியா குசு போட்டான். ஐயோ அவருக்கு அன்னதானத்துக்கு வச்ச சேலம் மாதிரி ஐயா விட்டு வாய பாருங்க நல்லா பண்ணி பீதுன மாதிரி திமிர் கொண்ட உங்களை கல்யாணமா இப்படி திமிங்கிற நாலு பேர் வந்தாங்க. சின்னானு சின்ன அரைச்சிக்கிறதுக்கு மாங்குளத்து சின்ன மயக்கப்படுக்கிறதானா மனதான சாப்பாடு இழப்பு வரதுன்னு ஹோட்டல்ல போய் கல்லுல படுத்தாங்க. எங்கயோ போற மாதிரியா தான் என்னைய புடிச்சுக்கிட்டு யாரா தகடா நேரம் ஆச்சுன்னு தார்பாய கட்டிட்டு அரைக்குதுண்டா. சாரி மேடம் உங்க விட நானே வேணும் நினைச்சேன். எங்க வீட்டுக்காரர் கொண்டு ஒண்ணு கண்ணி கண்ணு வச்சிருக்கேன். ஒரு சபையில ஒரு நாகரிகம் அறிஞ்சு பேச தெரியாது உனக்கு. இவ்வளவு பெரிய சபையில இவ்வளவு ஆண்களுக்கு முன்னாடி உன் சக்காலத்தி மோனே நீ என்ன அர்த்தம் என்னைய கேட்ட என்னடி நீ பண்ணி போடுற என்னடா நீ பண்ணி போடுற என்னடா. ஆனா ஊருக்கான என்னப்பா இப்படி ரெண்டு பேருமே லூஸ் உண்டு ஆனா அப்படி இருக்கும். ஒரு சபையிலிருந்து பேசு சமயம் அறிந்து பேசு சில நேரத்தில் பேசாம இருந்து பழகு என்று சொல்லி உலகத்துல சிறந்தவர்கள் ஆண்கள் என்னைக்குமே சிறந்தவர்கள் பெண்கள் தான் நான் சொல்லுவேன். எதை வச்சு சொல்றேன் நீ எதை வச்சு சொல்ற ஆம்பளை எதையும் சாதிப்பேன் என்னத்த ரவ்ல ஒத்தையில போறதுக்கு குளிச்சாமைக்கு ஆடா எதற்கு குளிச்சு போட்ட ரெண்டு தண்ணி பாயிட்டு கவர் வேணும் கண்ணாடியா தெரியாதா கண்ணாடியா தெரிஞ்சாலும் லட்டியா வச்சு மறைச்சுக்கிட்டு அவன் ரெடியா ஓடி போயிடுவேன். நீ பொம்பளை 40 கிட்டு வேப்பலையை சுத்தனா ஆடு எக்கு போடுத்துட்டா உன் நிலமா மை காட் நினைச்சு பாரு. நிர்வாண பூமி நமக்கு அதுல நீ நான் எட்டு பேர் கஞ்சி குடிக்க மரியாதை என்னைக்குமே இருக்காது நினைஞ்சதானே உலகத்துல சிறந்த என்னைக்குமே உலகத்தில் சிறந்தவர்கள் பெண்கள் தான். ஒரு பஸ்ல பஸ் எடுத்துட்டாலும் என்னை மாதிரி குளிச்சாமி மாதிரி ஆளுக சடக்குன்னு பஸ்ல நங்குன்னு தப்பி சங்குன்னு உட்காந்து முங்குன்னு டிக்கெட் எடுத்து பின்னாடி சீட்ல செல்ல பாத்துக்கிட்டு நாங்க போயிருவோம். ஆனா அதே 50 கிலோமீட்டர் வேகத்துல போற பஸ்ல உன்னை மாதிரி பொம்பளை சேலையை வந்துகிட்டு வண்டி ராமேஸ்வரம் போயிருப்போம். உங்களை சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன். ராமேஸ்வரம் வண்டி போதா நீங்க 5 நிமிஷத்துல போய் ஏறிடுவீ. அந்த கப்ப காலம் எப்படி இந்த கப்பை அகட்டிக்கிட்டு அவர் வீட்ல விழுந்தாத ஏத்துறாங்க. நீங்க தேவையில்லாம என் மாமன் ரொம்ப பேசிருக்கீங்க. அவர்தான் எனக்கு மாமா. அந்த காலத்துல பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க தரத்துல மீதி உனக்கு புத்தி வரட்டும். வேலைக்கு போயிட்டு புருஷ வந்தவனையே முச்சந்தல போய் நின்றுகிட்டு வாங்கராசான வீட்டுக்குள்ள அனுப்பி முந்தானி துணி எடுத்து முகத்தை தொடச்சு விட்டு நீச்ச தண்ணிய கொடுத்து அடுத்து காப்பி போட்டு கொடுத்து கார அமைக்க விட்டு புருஷன் பேரை சொல்லாம எங்கேயாவது போஸ்ட்மேன் வந்தா கூட அவர் பேர என்ன பிறந்த பெண்களுக்கு முன்னாடி நான் நெஞ்சு நிமித்தி பேசுறேன். நெஞ்சு நிமித்தி பேசுறேன்னா மாடு சுத்து மாடு நினைச்சு அண்டா போட்டுவாங்க. நீ பேசி முடிச்சிட்டியா பொம்பளை இந்த காலத்துல தூக்குச்சரியை கொண்டுகிட்டு வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற பெண்களும் இருக்காங்க.
ரெண்டு ஆம்புல கட்டிங்க போட்டானா மானாமதுரை முக்கு ரோட்டுன்னா ஒரு வேலைக்கு போறான்னு அர்த்தம், ஒருத்தர் திருத்த போறான்னு அர்த்தம், இல்ல ஒரு செயலை செய்ய போறான்னு அர்த்தம். ரெண்டு ஒன்பது ஆறு மணிக்கு வெளியே இருக்கும் போது திமுக தூர்ல உட்காந்து முக்கார போட்டு பேசிட்டானா ஒரு குடும்பத்தை குளோஸ் பண்ண போறான். எங்க உன் குடும்பத்தை யாரும் குளோஸ் பண்ணிருக்காங்களா? தேவையில்லாம பெண்களை பேசக்கூடாது, எனக்கு பெண்களை பேசினா பிடிக்காது. அரபரி பட்டினியோட அந்நேரம் கஞ்சி குடிச்சு இந்நேரம் எந்திரிக்க மூணு மணிக்கு எந்திரிச்சு குழாயில தண்ணி வராட்டாலும் கம்மா தண்ணி மண்டியில குளிச்சு விட்டு பொண்டாட்டிய பழுப்படி எடுத்து சொன்னா நீ திமுரு கொண்ட குப்புற படுத்துக்கிட்டாலும் செங்கப்பொடியை வெளியே கல்ல வச்சு நுழுக்கி பண்ண வளைக்கி விட்டு நீ குடுக்கிற நீச்ச தண்ணியை குடிச்சு விட்டு அஞ்சாறு கஞ்சியை குடிச்சிட்டு காரு மேடெல்லாம் வர போட்டது வாய்க்கா போட்டது மைச்செட்டு போடுறது இந்த மாதிரி பெட்டி வாசிக்கிறது குத்தராவிலாக தார் ரோடு ஓடுறது கக்கூசுக்குள்ள ட்ரெயினை செல்றது கொட்டா ஓடுறது இந்த மாதிரி தாளை வாசிக்கிறது சட்டை தைக்கிறது அண்ணன் டெய்லர் மாதிரி சட்டை தைக்கிறது முடி வேஷம் போடுறது நாலு வேஷம் போடுறது அப்படி கருக்கல்ல வேலை ஆகுறது ஹோட்டல்ல புரட்டா போடுறது என்ன சட்டிகளை கையை விட்டு வர ஓடுறது அம்புட்டியும் பார்த்து விட்டு கை கெடுக்க ரத்தம் கசிய கொண்டு வந்து உன்ட காசை கொடுத்து விட்டு நீ ஊத்துற கஞ்சிய மறுபடியும் குடிச்சு கிழிஞ்சதுண்ட உரிச்சு திண்ணையில படுக்கிறான் பாரு ஆம்பளை அவனுக்கு ரப்பு ஆணவா எல்லாமே இருக்கிறான். புருஷன் போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல டிவி பார்க்க வேணாம் அப்படி ஊர் சக்கரத்தை ஊற என் வீட்டுக்கு வாங்கடி மொத்தமா கூட்டிக்கிட்டு ரெட்ட கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நீ மட்டும் ஊர் கும்பலை கீழே உட்கார வச்சு நீ பஞ்சமத்துல மல்லாக்கு காலை கழிச்சு படுத்துக்கிட்டு டிவிய போட்டுக்கிட்டு மாசம் மாசம் இபி புள்ள ஆயிரம் ரெண்டாயிரம் ஏத்தி வச்சுக்கிட்டு மாசம் முப்பது பேட்டரி கட்ட ரிமோட்டை மாத்தி மாத்தி தேய்ச்சி விட்டு நாகனி நந்தினி நோத்தா ஈரணி மானாமதுரை ஹோட்டல் சட்டினி அப்படின்னு பாக்குற உங்களுக்கு ரப்பு ஆணவா எல்லாம் இருந்துச்சா உன்னை விழுத்தாடி போட்டு ஒட்டுமொத்த கருக்குற என்னடி ஒரு டீ சொல்லுங்கப்பா. என்னண்ணா இந்த பேச்சுக்கே தொங்கிட்டீங்க? நீ மூடி. என்ன என்ன இப்படி நாய இளைச்ச மாதிரி இழைக்கிறீ? என்னவா நீ என்னத்த செஞ்சு தகுதி விட்டேன்னு இந்த நீ குரல் வரணும் ஒரு அஞ்சு பேத்த வேணா விட்டு ட்ரை பண்ணி பாருங்க. செத்து போனா குலக்கேசு நாலடி போவேன். நீ எப்ப விட்டுருக்க எப்ப செத்துருக்க? நீ ரொம்ப பேசுற. என்ன ரொம்ப பேசுறேன்? ராமநாட்டுல பிறந்த அப்துல் கலாம் சிறந்தவர், அதே தமிழ்நாட்டுல பிறந்த அன்னை தெரசா அனாதைகளுக்காக வந்த அன்னை தெரசா பிறந்த மண்ணு தானே இது? அவங்களும் பெண்கள் தானே? கல்யாணம் பண்ணாம அனாதைகளுக்காக வாழ்ந்து நான் சொத்து சுகத்தை இழந்து அநாதைகளுக்காக வாழ்ந்த அன்னை தெரசா பிறந்த நாட்டுல நான் அப்படித்தான் பேசுவேன். கற்ப சென்றது பட்டதற்காக அன்னைக்கு கண்ணைக்கு தன்னுடைய பத்தினி என்பது நீதிக்காக மதுரை எரிச்சா அஞ்சு மணிக்கு கேஸ்டவை இறக்கி சக்கரத்தி மலை உனக்கு பேசிட்டு இன்னைக்கு தூக்கி போட்டு உனக்கு கொடுத்தலன்னா என் பேர் பாவதாரி இல்ல. அன்னைக்கு வாயில சொன்னதுக்காக குளிந்து விட்டு கட்டடம் பணமரம் வாழமரம் எல்லாமே எரிஞ்சு கண்ணைக்கு கற்பனை என்று நிரூபிக்கிறதுக்காக எரிச்சா இன்னைக்கு நீ பத்து பேர்த்த லைன் பண்ணிக்கிட்டு நீ எரிச்சா பேப்பர் கூட எரியாதே நீ மண்ணனை ஊத்துன. ஒரு டீ சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரு டீ சொல்லுங்கப்பா. என்ன ஊத்துறது? நீ பேசி தாத்து நீ பேச்சு குடுத்த வைவாந்தி நீ வாண்ட யூடியூப்ல பாத்து உன் புரிஞ்ச அறுவாளோட பெரிய உட்காந்துருக்கேன். இந்த கொடுமையாடா பழைய செருப்பு ஒரு மூணு இருந்தா எடுத்து என்ன அரைச்சுக்கிறேன் வயசுல பெரிய உன்னை கும்பிட தப்ப முடியும் ஏன்டா குடும்பம் பண்றேன். ஆனா நாரா உலகத்துல நீ காலி வேணாம நீ போக மாட்டேன் உனக்கு அவே மட்டும் நாளைக்கு மனப்புறம் போலாம் இருக்கேன். உன்னோட செலவுல உனக்கு காசு வெடி போட்டு ரெண்டு நாளைக்கு சாரி உங்க மைக்கானே அவை மைக்கு என்ன மைசெட்ல யாரா கருது வண்டியில ஏறி மாத்தி உட்கார மாதிரி உட்காந்துருக்கியா? ஓன் சீன் சரியில்லையா? அந்த பிள்ளைய கம்பெனி கொடுக்குறியா? ரீசார்ஜ் பண்ணி நம்ம ஓஞ்சி போவோம். எனக்கு அண்ணிங்க வேணும் அவங்க எல்லாம் அவங்கன்னு இல்லங்க நாராம இவ்வளவு பேசுறியம்மா உலகத்துல ஆணுக்கு நிகரா பெண்ணு புள்ள பேசுது நோட்டீஸ் பாயிண்ட். இப்ப நீ கேள்வி கேட்கணும் தானே சொன்ன? ஆமா கேள்விதானே கேட்க போற? இரு நான் பேசுவேன். இவ்வளவு ஆணுக்கு நிகர பெண்ணு நான் ஒத்துக்கிறேன். பெண்ணு இல்லைனா ஆணுல ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டா ஒண்ணு புரிஞ்சு என்ன வாங்க குளிச்சாமி நம்ம எல்லாம் விடிய கால எண்ணி பாருட்டேன். இதே தாய்மார்கள் இருக்கிறதுனால நீ பிறந்த ஒரு தாயா பட்டவா பத்து மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து உன் கையில கொடுத்து ஆம்பளைன்ற ஸ்நானத்தை உனக்கு கொடுக்கறதே ஒரு பெண்கள் தாயா? தெரியுமா தாயின்ற ஒருத்தி இருந்தால் தகப்பன்று ஒருத்தன் தாலி கட்டணும்.
ஒரு விஷயம் தெரியுமா, ஆம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? உனக்கு காதலிக்கும் போது உன் சுமையை தாங்குறதுக்காக ரீசார்ஜ் என்று பணத்தொகையை வட்டிக்கு வாங்கி உனக்கு காரை ஏத்துறேன், உன்னை அழகுபடுத்துறதுக்காக அரும்பு மீச வளர்க்கிறேன், அதுக்கப்புறம் காதலி வெற்றி அடைஞ்சா பெரிய மீச வளர்க்கிறேன், உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்த வாரிசாவை கொடுத்து வளர்க்கிறேன், அதுக்கப்புறம் காதல தோழி ஏற்றா தாடி வளர்க்கிறேன், அதுக்கப்புறம் கோயிலுக்கு முடி வளர்க்கிறேன், உங்க ஆத்தா உங்க அப்பே குழந்தையா எல்லாத்தையும் வளர்க்கிறேன், கடைசியில் உச்சத்துல நின்று பிச்சை எடுக்கிறேன். ஒரு பொம்பளைக்காக ரீசார்ஜ் பண்றாருன்னு சொல்ற, மீச வளர்க்கிறாருன்னு சொல்ற, தாரி வளர்க்கிறாருன்னு சொல்ற, பெரிய மீச வளர்க்கிறேன்னு சொல்ற, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் நான் நேர்ல பாத்திருக்கேன், வளர்த்தவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். என்ன நேர்ல பாத்தேன், காமராஜர் பாத்தேன், பாத்திருக்கேன். ஆனா இன்னொன்னு சொன்னேன், அந்த பிள்ளைய குடுக்குறேன், அது எப்படி? அஞ்சு நிமிஷம் லைட்டா பண்ணு, மௌன அஞ்சல் நடத்து. யாருக்கு பிள்ளைய கொடுப்பது? எப்பதை என்னடா அது, ஒரு கிலோ இரும்புக்கு ஒரு கிலோ வெள்ளை போடு. ஹலோ ஹலோ, ஆளு கெதிச்ச வேலை இருக்கான, நீங்க கம்பெனி கொடுத்த உன் செல்லு அத்தியாவசிய நம்பளை ஒத்த செல்லு ஓட்ட செல்ல வச்சுக்கிட்டு இன்னும் குளிச்சாமே நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா பொம்பளை உன்னே மாதிரி பொம்பளை என்ன, ஒரு நாளைக்கு ஒரு சிம் கார்டை மாத்தி பத்து பேர்த்த ரீசார்ஜ் பண்ணி அப்படி பகுமானம் பேச சொல்லுறா? சத்தியமா இந்த செல்லே இல்லையா? ஒரு பச்சை பட்டு பட கிடக்குறது என்ன சிலாப்புகள்லாம், ஒழுங்கா இருந்துக்க. நீ ஒழுக்கமா பேசிக்க, என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும் சார், டவுசர கலட்டணும், உனக்கு கல்யாணம் ஆகணும், யாரு வரணும்? எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு, பாவாடத்தைக்கு முடிக்க 12 மணிக்கு நாளத்த முடிச்சிருவோம். பாத்துட்டியோ என்ன வேணும்? இந்த ஊரு டவுன் பஸ்ல ஏறதுக்கு என்ன வேணும்? காசு வேணும், முத காலு வேணும், கரும்புக்கு லாரிக்கு என்ன ஒட்டுமே? கரும்பு மேல லாரி அரைச்சுனா சாரு ஜூஸ், லாரி மேல கரும்பு அரைச்சுனா லோடு, டிரைவருக்கு காசு. ரெண்டுமே சேர்ந்து கூடுசாமி மேல ஏறிச்சுனா மரத்துக்கும் பன மரத்துக்கு என்ன ஒட்டுமே? அது என்னென்ன இருக்கு? பன மரத்துல ஏறி அறுவாட்ட சித்திர மாசம் வெட்டுனா முங்கு, இது கிட்டி போஸ்ட் மரத்துல ஏறி அறுவாட்ட லைன் வெட்டினா மொத்த உனக்கு சங்கு. அப்படி பாவரச பூவரச அப்படி கைலாசம் மட்டும்ளைக்கு மட்டும்
எம்மா போனவளே நான் கரையோரா மகன் கரையோரான் காத்திருக்கேன் தண்ணீரன் நானே தண்ணீரன் நானே என் தண்ணீரன் நானே ஒரு தண்ணீரன் நானே என் கடலுக்குள்ளே மியூசிக் தியேட்டர்ல வேலை பார்த்தவங்க அங்க நாட்டு போட்டி அடிக்கிறது என்ன அடி கல்லாத்தாரு நீ என்ன கல்லாத்த செவரொட்டி அந்த அரே போட்டேனும் ஒட்டா தரிச்சு போகும் என்ன பாரு அனுமதி இல்லாம பெண்களை என்ன கெடா ஏவி விட்டுருச்சு காண வந்துருச்சு அதை விட்டு வராது மூணு நாளா சுண்ணாம்பு தரவனே நின்னு அப்படியே மூக்கு பருத்த அம்மா குளிச்சாமியோட ஓடியா சும்மா என்ன ஒரு ஆடு இருந்தா தூக்கி பண்ண அது யாவரம் பாக்குறீங்களே ஆட்டு இந்த தம்பி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க வருங்கால சந்ததி எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது என்ன ஒண்ணுமே பண்ண என்ன பெரிய ஆள வருவ ஐயா என்ன கட்டிருக்கீங்க காப்பு கட்டிருக்கீங்க நான் ஓம் சக்திக்கு மாலை விட்டுருக்கேன் நீங்களும் ஜாமி நானும் ஜாமி சாமிக்கு சாமி செஞ்சுக்கலாம் சரியா சாமி சரியா சரியா இத போய் பள்ளிக்கூடத்துல முதல் பேப்பரை எழுது விளங்க என் பெரிய கிருத்துர பிடிச்ச வயலா இருப்பேன் போல அந்த பிள்ளைய நோங்குறியாடா அப்படியே வரப்படாது உனக்கு ஒரு காலம் இருக்கு ஒரு லைஃப் இருக்கு பெத்ததாயுத கஷ்டப்படாம கஞ்சி ஊத்திட்டு வாழ்க்கையில ஒரு என்னை மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டு அப்புறமே லைன் பண்ணிக்க இன்னும் நான் வரும்போது நான் உட்காந்து உன் முதுகு முக்காத்துட்டு போறாரு அவ சாமிக்கு சாமி செஞ்சுக்கலாம்னா தூத்துக்குடி அவசரமா வண்டிய கூடி அரிய கொடி தூத்துக்குடி அவசரமா பொய் கொடி அந்த கைய பிடிச்சி வைடா அப்பா நீங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு மேல கரையப்பா அங்கே ஆட்டுறதுக்கு அடிக்கிறியா சார் மசுரை வச்சு கண்ணில் அடிக்கிறீங்க சார்
சின்னதுல இருந்து அந்த பிள்ளைய விட்டு கண்ணை எடுக்கலையா போ. தண்ணேனா என்ன ரேத்து ரெண்டு வெட்டி சாமான காட்டா ரேத்து ருக்குமணி வந்தி வருது உரம்போம் உரம்போம் அங்கடா வண்டி அந்த இந்த பிள்ளைக்கு நல்லங்க ருக்குமணி வந்தி வருது உரம்போம் உரம்போ ருக்குமணி அப்படி வண்டி வருது வள்ளி வர்ற நேரத்தில் நம்ம நிக்கிற ஒரு மணி ஆகும் தப்பு தப்பு தட்டுப்படலையா எட்டு சவுசர் ஓட்டா என்ன தட்டுப்படும் அரிநாச்சி அம்மா மடப்புறம் காடி அத்தா அழகு முறையானே என் கடாய நல்ல ஓடியா நீங்க போயிருச்சா அதுக்கு நீரழிவு நோய் அப்படியே வரவன் வந்தவனே நீர் வடைஞ்சவனே அப்படி போயிருக்க குடி வரிச்சிச்சு வாரு பக்கத்துல வா அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து ராமா போயிருச்சா அதை விட்டு வராது ஏன்டா முக்குது பிள்ளை அதுக்கு மூணு நான் ஒண்ணுமே செய்யாம ஒண்ணுமே செய்யாம ஒண்ணா பண்ணி அனுபவப்பட்ட போங்கல பக்கத்துல பாக்கு எதுக்கு வந்துருக்கேன் ராங்கூர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கேன் கண்ணே மோசமான வேலிக்கிறவளே ஒரு ஒண்ணா புள்ள உட்காந்து இந்த உட்காந்துருக்கேன் பாரு மலைக்கண்ணே நாளை வேணாலும் லைன் பண்ணு அவளை லைன் பண்ணிடாத புரட்டாவுக்கே கடைஞ்சு விட்டு ஓடிடுவேன் ஏதாவது தோணுதா அப்போ எல்லாரும் எந்திரிச்சு போங்க குளிச்சுட்டோம் லைட் அமத்தவா நான் பர்ஸ் நைட்டா கொண்டாட வந்தேன் நீங்க உள்டவுசர் போட மாட்டேங்கிறேன் அதான தண்ணிச்சால படுத்து கிடக்கிற மாதிரி நெல் நெல்லும் சொல்லும் போதே தெரியும் நான் டவுசர் போட மாட்டேன் அப்ப சட்டி வாங்குற செலவு மிச்சம் குடும்பத்தை காப்பாத்தி பிள்ளைகளுக்கு உரம் போடு வாங்குவோம் சூப்பரா இருக்கு ஆனா உன்னை விட்டுட்டு போனாலும் எப்படி வேறவே லைன் பண்ணிருக்கேன் அதுக்காக நம்ம காம்பவுண்ட் சுவருக்கு பீங்காய் பதிச்ச இதெல்லாம் கட்டணும் குளிச்சாமி அதுக்கு வந்து பீங்காய் பதிச்சு விடு பதிக்கிற முன்னாடி இங்க பதிச்சிருவாங்க சரி வா அப்படி இங்கே மனைவியா போறேன் மனைவியா இந்த குடும்பையை எங்க போய் பாவத்தை கழிக்கிறது ராமேஸ்வரம் வரைக்கும் போனா உங்க பேர் என்ன வேண்டவள அழகா வாயெல்லாம் இழிக்கிறீங்க உங்க பேர் தவள வாய் மாதிரி சீக்கிரம் சொல்லுவோம் புரிசி அறுவாட்ட வந்துடும் இல்ல ரெண்டு மணிக்கு மேலதான் வருவேன் ஏன் அவன் குற்றப்படுத்து கிடக்கான இல்ல தண்ணிய போடுமா பரவாயில்ல குடும்பமே தண்ணி கொடுக்க உன்னை பாக்குறதுக்கு தத்தான் வந்திருக்க
சீக்கிரம் சொல்லு, படம் போட போறாங்க ஜோலி. ஒரே ஒரு ஆளு மட்டும் கல்லூரி வைக்கிறவனா இருக்கான். நீங்க எவ்வளவு உங்க பேரு? சூப்பரா தாயமோல மொத்தம் மாதிரி ஒரு திருவிழாவுக்கு போனா அப்படி யாவார உடம்புடா. உன் பேர் ஐஸ். முருகான பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் தான் லகுடு. முருதங்கார் பேர் தான் கீரி பூச்சி. அவர் வேற சூத்து ஊத்தி. இவர் வேற என்ன? என் பேர் என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு. என் பேர் சொல்லு. உருளைக்கிழங்கு சொல்லு. வெளியே இருக்கிற உருளைக்கிழங்கு. செத்தான கட்ட எப்படி தெரியுமா? காதல் கத்தான கத்தலகி கனிவான பேச்சலகி. கத்தான கத்தலகி கனிவான பேச்சலகி. சார சொல்ல பாக்குறகே ரங்கம்மா. உன் பிரிய மத கூட வேணும் சொன்னம்மா சொன்னம்மா. உன் பிரிய மத கூட வேணும் சொன்னம்மா சொன்னம்மா. எப்படி வருது எரிச்சல? அவருக்கு சூடு வைக்க சொல்லு. மனசு மயங்கும். நன்றி வணக்கம். உங்க பாட்டை நீங்களே பாடுறீங்களா? மேல ஓட்ட தாவணி சீலையாகி போனது. சீலையில் வேலையாகி போனது.
போனது